ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு 10,000 பேருக்கு மேல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த கொரோனாவின் பாதிப்பு அதிகமாக ஆகிட்டு இருக்கு. உலகத்தில் இந்த கொரோனாவின் எதிர்ப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து ஒரு மக்களிடையே ஒரு ஸ்டேஞ்ச் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் லெவலில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வந்து இருக்குது, எவ்வளோ பேர் ரெக்கார்ட் ஆகிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,50,000 மேலே வந்து இருக்குது. எவ்வளோ அப்படின்னா கரெக்டானது 276,462. டெத் கேஸ் வந்து 11,417. ரெக்கார்ட் ஆனவங்க 91,954. சைனாவை விட இட்டாலியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன்னா இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா அது வந்து அடுத்த நாள் வந்து ஒரு 100 பேருக்கு 1,000 பேருக்கு அப்படின்னு ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு கேஸும் கிடையாது. இது வந்து நம்மளோட லக் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 258 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 258 பேருக்கு வந்து இந்தியாவில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நாட்டில் வந்து இல்லை, அது வந்து நம்மளோட லக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 to 9 வந்து எல்லோரும் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ப்ராக்டிஸ் அப்படின்னா இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்காண்டி ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி தான். இன்னைக்கு சைனாவில் வந்து ஒரு மாதம் வரைக்கும் எல்லாருமே வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து இது மாதிரி ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் இந்த வந்து ஒரு நாள் வந்து எல்லோரும் வீட்டில் இருந்து பாருங்கள், ஒரு நாள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இந்த 5:00 ஈவினிங் வந்து 5:00 வந்து கை தட்டுங்க, சவுண்ட் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு செக்யூரிட்டி பொலிட்டீசியன்ஸ் அப்புறம் போலீஸ் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறது. இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் அந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நன்றி. மேக்ஸிமம் எல்லோரும் சேஃபாக இருங்க, அவர் சொன்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். நாளைக்கு சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், ஹேண்ட்கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷ் வந்து அடிக்கடி பண்ணுங்கள். நாளைக்கு ஊரடங்கு தரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோடைய மக்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லியும் பார்ப்போம். ஊரடங்கு உத்தரவுன்னு சொல்லி உத்தரவாங்க கூட போடலை கவர்மெண்ட்டு. நம்மளையே தான் கட்டுப்பாடோடு வீட்லேயே இருக்க சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்குமே. அது நம்ம நல்லதுக்க வேண்டியதாக கவர்மெண்ட் சொல்லுது. அதனால் எல்லாருமே வந்து அதை கேட்டு அந்த ஒரு நாள் வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒத்துழைப்பு தர்ற மாதிரி அதை கேட்டு நடக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது தான். நம்ம நல்லதுக்கு தான் கவர்மெண்ட் சொல்லுது. நாங்கள் வந்து வியாபாரி, இரும்பு வியாபாரம் தான் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் இதோடு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வீட்லேயே தான் இருக்கிறாரு. அவர் எங்கேயும் போகிறதில்ல. கேரளா போனால் தான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம், வருமானம் எல்லாமே. அந்த கேரளா போகிறதுக்கு பயந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அவர் வீட்லேயே தான் இருக்கிறாரு. அதனால் வந்து வருமானம் இல்லை, இந்த ஒரு வாரமாகவே வருமானம் இல்லை. ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி இன்னும் மார்ச் 31 வரைக்குமே இது நீடிச்சதுன்னா வெளியில் போகக்கூடாது, போனால் பயமாக இருக்குது அப்படிங்கிற நிலை நீடிச்சதுன்னா எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். அதுக்கு கவர்மெண்ட் பார்த்து தான் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம், தம்பி ராஜ்யத்துடைய ஆர்ஜே பீடியா அந்த புது சேனலுக்கு என்னுடைய ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, அவர் கேட்டிருந்தாரு எங்கிட்ட ஜனதா கர்ஃபியூ பத்தி ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து கேட்டிருக்கேன், எங்களோட கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜனதா கர்ஃபியூ அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு வந்து மோடி பிடிக்கலாம் இல்ல மோடி பிடிக்காம போகலாம், நீங்க இடதுசாரியோ வலதுசாரியோ இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் வேற. அந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கறது அவங்க யாருக்கும் ஒரு இவங்களோட தான் சேர்ந்தவங்க அவங்களோட சேர்ந்தவங்க அப்படின்லாம் கிடையாது. மினிஸ்ட்ரியில மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல வந்து எவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இந்தியாவில், அவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து எடுத்த முடிவு வந்து இந்த ஜனதா குறிப்பு அப்படிங்கிறது. சோ அதை நம்ம ஃபாலோ பண்றதுல ஒண்ணு நம்ம ஒரு நாள் வீட்டு வெளியே வராம இருக்கிறது, ஒன்னும் சண்டே அது சண்டே தானே சொல்றாங்க, ஒண்ணு நம்ம குறைஞ்சு போக போறது இல்லை. ஒரு நாள்ங்கிறது 9:00 வரைக்கும், 9:00 10:00 மேபி அந்த ரேஞ்சில் இருக்கும். சோ அந்த அப்படிங்கறது அதுக்கு மீறி யாரும் நம்ம வீட்டு வெளியே போக போறது இல்லை சாதாரணமா. அடுத்த நாள் காலையில நம்ம நார்மலா இருந்துச்சு வேலைக்கு போறவங்க போகலாம் அந்த மாதிரிதான் இருக்க போகுது. சோ அது இந்த ஒரு நாள் 14 hours அப்படிங்கிறது 24 hours வந்து நமக்கு தெரியாமலே ஆக்ட் ஆகுது இல்ல. சோ அதுல வந்து ஒரு சின்னதாவது செயின் பிரேக் ஆகலாம்ல. இத்தாலியில் இதே மாதிரிதான் ஒரு ஆக்ட் அவங்க சொல்லியும் அந்த பீப்புள்ஸ் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. இத்தாலியில் எவ்வளவு நிலம் எப்படி எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ மோடி அவரு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதை தவிர நீங்க இதை ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க சாயந்தரமே போய் உங்களுக்கு என்னென்ன நாளைக்கு தேவையோ வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நாள் வீட்டு வெளியே வராம இருக்கிறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக போறது இல்ல. நோய் வந்துட்டா கஷ்டப்பட போறது நம்ம தானே, நம்ம மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. சோ என்னை பொறுத்த அளவுக்கு யாரும் நாளைக்கு வீட்டு விட்டு வெளியே வரணும்னா கவர்மெண்ட் சொல்றதை ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.
மேலும் இது போன்ற ட்ரெண்டிங்ஸ் அப்டேட்ஸ் மற்றும் புது புது விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்யுங்கள் RJ.Pedia. நன்றி.